வணக்கம். வாழ்கவளமுடன். தினசரி புதிதாக எதையாவது கற்றுக்கொள்வது, அந்த தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது. பாண்டிச்சேரியில் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து இடிமின்னலோட மழை பெஞ்சது, நிறையா மின்னல். அப்படி மின்னல் அடிக்கும்போது அதை நாம் சேமித்து மின்சாரமாக மாற்ற முடியுமா அப்படின்னு தமிழக சட்டசபையில் கூட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு ஞாபகம். அந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதுக்கான பதில், மின்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த லைட்னிங்கிறது ஒரு சக்தி, எனர்ஜி, அப்படி ஒன்று இருக்கிறதுங்கிறத கண்டுபிடித்து பெயர் சூட்டியவர் கிமு 300 வாழ்ந்த தேல்ஸ் என்கிற கிரேக்க அறிஞர். அவர் பிசினை அம்பர் ஒரு இறகுடன் தேய்த்தபோது இறகு பிசினை நோக்கி நகர்ந்து சிலிர்த்தது. கிரேக்கத்தில் அம்பருக்கு எலக்ட்ரான் என்று பெயர். சக்தியை எனர்ஜி உருவாக்க முடியாது, அதாவது எனர்ஜியை உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனால் எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்ற முடியும். இதை பற்றி ஃபிசிக்ஸில் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இதை இந்த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் ஃபிசிக்ஸு. எரிபொருள் எனர்ஜி மூலம் மின்சார எனர்ஜி தயாரிக்க தெர்மல் பவர் ஸ்டேஷன் தேவைப்படுகிற மாதிரி, தண்ணியிலிருந்து தயாரிக்க வேண்டுமானால் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் தேவைப்படுகிறது. கீழே இறங்காமல் மேகங்களுக்குள்ளேயே பளிச்சிடும் மின்னலுக்கு ஷீட் லைட்னிங் என்று பெயர். கீழே நமக்கு தெரிகிற மாதிரி விஜயம் செய்ததுக்கு ஃபோர்க்டு லைட்னிங் என்று பேர். இது எங்கும் இறங்கும் பார்த்தோம்னா கடைசி வினாடி வரை அது எங்கே இறங்க போகுதுன்னு தெரியாது. மேலே இருந்து மைக்ரோ வினாடிகளில் 10 மைல்களுக்கு கீழே இறங்கி கடக்கும் மின்னல் அதோட வேகம் காரணமாக அதை சுற்றிலும் உள்ள காற்று மண்டலம் 1 இல்லை 2 இல்லை 100 டிகிரிலாம் இல்லை 54,000 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு சூடாகிறது. எனவே மின்னலை நோக்கி ஒரு மொபைல் பவர் ஸ்டேஷன் படுவேகமாக ஒட்டி கொண்டு போக முடியாது. இது எரிமலையின் அருகே சமையல் செய்ய காத்திருப்பது மாதிரி தான். அப்படி என்றால் மின்னல் வேஸ்ட் தானா? மின்னலால் ஏற்படும் வெப்ப காற்று மண்டலத்தில் உள்ள ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நைட்ரஸ் ஆக்சைடு ஆகவும் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகவும் மாற்றி மழை துளிகள் மூலம் பூமிக்கு அனுப்புகிறது. அதாவது பூமிக்கு தேவையான 15 மில்லியன் டன்கள் எடையுள்ள நைட்ரஜன் உரம் இந்த உரம் வந்து மின்னலால் உருவாக்கி பூமிக்கு அனுப்பப்படுகிறது என்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால தான் அமேசான் போன்ற காடுகளில் மரங்கள் செழித்து வளர்வதற்கு அங்கு தொடர்ந்து பெய்யும் மின்னலும் மழையும் தான் காரணம். அதனால் இதை இவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு விஷயத்தை பிடித்து அந்த மைக்ரோ செகண்ட்குள்ளே அடக்கிறது, அதை இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது என்கிறது இந்த காலகட்டங்களில் இன்றைய விஞ்ஞான முன்னேற்றத்தில் சாத்தியமில்லை. பிற்காலங்களில் இது மாற்றத்துக்கு உட்பட்டது என்பதை தெளிவாக நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வாழ்க வளமுடன்.